ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கெட் சினிமா. இந்த லாக்டவுன்னால யாராலையும் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல. இதனால தியேட்டர்ஸ், மால், டெம்பிள்னு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஜூன்லேருந்து தியேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லாக்டவுன் ப்ராப்ளத்தினால நிறைய படத்துடைய ரிலீஸ் டேட் தள்ளி போயிருக்கு. ஸோ இதில் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் மாஸ்டர். இந்த படத்துடைய ட்ரைலரை எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மாஸ்டர் படத்துடைய டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் ரிப்ளையும் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு ட்ரைலர் ரிலீஸ் பண்ண முடியாது, ட்ரைலர் ரிலீஸ் பண்ண 20 அப்படி இல்லைனா 25 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 20லேருந்து 25 டேஸ்னா தளபதியோட பர்த்டே அன்னைக்கு தான் இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியுது. ஸோ தளபதியோட ஃபேன்ஸ்க்கு அவரோட பர்த்டே அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் தமிழ்நாடு சிஎம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் சின்ன திரை தயாரிப்பாளர்களும் இந்த கொரோனா ஊரடங்குனால 50 நாட்களாக எந்த ஒரு வேலையும் நடக்காததுனால மக்களோட வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு. இதனால சினிமா துறையில இருக்கவங்க படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் அனுமதி தாங்கன்னு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு கோரிக்கையை ஏத்துக்கிட்டு தமிழ்நாடு சிஎம் இதுக்கு அனுமதியை கொடுத்திருக்காரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை மட்டும் 11/5/2020 முதல் மேற்கொள்ள அனுமதி அளித்துள்ளார்கள். இதுல எடிட்டிங்க்கு 5 பேரும், டப்பிங்க்கு 5 பேரும், VFX CGIக்கு 10-15 பேரும், DIக்கு 5 பேரும், ரீரெக்கார்டிங்க்கு 5 பேரும், சவுண்ட் டிசைனிங் அதுக்கப்புறம் மிக்சிங்க்கு 5 பேரும். எனவே போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை மேற்கொள்ளும் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனங்கள் இப்பணியில் ஈடுபட்டு பணியாளர்களுக்கு உரிய அனுமதி சீட்டுகளை பெற்றுத்தந்து சமூக இடைவெளியுடனும் முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினி உபயோகித்து மத்திய மாநில அரசுகள் விதிக்கும் அனைத்து கட்டுப்பாட்டுகளையும் பின்பற்றியும் பணி செய்வதை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா தமிழ்நாட்டு சிஎம் அந்த அறிக்கையில வெளியிட்டிருந்தாரு.